ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேடி பிளாஸ்மா டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட், அதை வந்து எப்படி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுறது, லுக் லைக் மேக் ஓஎஸ் மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் கேடிஇயோட டிஃபால்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஐகான்ஸ் வந்து நான் உபுண்டு ஏற்கனவே பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன், அதில் வந்து உபுண்டு ஓஎஸில் உபுண்டு 20.04 ஓஎஸில் வந்து கேடிஇ பிளாஸ்மா டெஸ்க்டாப் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து ரெண்டு டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா தெரியும், செட்டிங்ஸில் வந்து இப்போ குளோபல் தீம் பார்த்திங்கன்னா குளோபல் தீம்ங்கிறது எல்லா தீமுமே செட் ஆகிரும் தானவே. நம்ம ஜீனோம் GTK 2-3 அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இதில் வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க, குளோபல் தீம்னா ரெண்டும் சேர்த்து. இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு கொடுத்துருக்காங்க, நான் வேறு தேவைன்னா நீங்கள் போய் சும்மா இதில் இதை பார்த்தீங்கன்னா கெட் நியூ குளோபல் தீம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா வரும். அதில் நீங்கள் மேக் ஓஎஸ் மாதிரி இருக்குதா, இந்த ஒயிட் ஷேருங்கிறது மேக் ஓஎஸ் தான். இப்போ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் தீம் வந்து செட் ஆயிரும். குளோபல் தீம்னா ஜீனோம் GTK 2-3 எல்லாமே செட் ஆகும். அதுக்கப்புறமா அடிஷ்னலாக அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணுற தீமில் என்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது செட் ஆயிரும். என்ன ஃபான்ஸ் செட் ஆகாது, ஐகான்ஸ் என்ன ஐகான்ஸ் செட் ஆயிரும், எல்லாமே மொத்தமாக இதிலே செட் ஆயிரும். கர்சரும் செட் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணினாலே போதும், அது இன்ஸ்டால் ஆகட்டும். நான் வேறு அதுக்கப்புறம் பிளாஸ்மா ஸ்டைல் நீங்கள் இது கிளிக் இதில் இன்ஸ்டால் பண்ணாலே தானாகவே இதிலேயே செட் ஆயிரும். உங்களுக்கு இதில் தேவைன்னா வேறு தேவைன்னா அதில் மாற்றிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டைலுங்கிறது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எப்படி இருக்குது மாற்றிக்கலாம். கலர் சேஞ்ச் விண்டோஸ் 9 அதுக்கு மாதிரி மாற்றிக்கலாம். ப்ரீஸ் தான் டிஃபால்ட்டு. இப்போ கன்ஃபிகர் அப்படி போயிட்டிங்கன்னா ஜீனம் GTK 2-3 இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். குளோபல் தீம் சேஞ்ச் பண்ணாலே ஆனால் போதும், மொத்தமாக சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு குளோபல் தீமில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்மா ஸ்டைல் எனக்கு ஒன்று தேவை, குளோபல் தீமில் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட அதை சேஞ்ச் குளோபல் தீம் மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணி இதை தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தனியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் டார்க். இப்போ நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ரீஸ் டார்க் வந்து எனக்கு செட் ஆகிருக்கு ஃபுல்லாக. இப்போ ஃபஸ்ட்டு செட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீ ஸ்டார் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக டார்க்காக இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டைலில் அப்ளிகேஷனில் கலர்ஸ் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு மேல் டாப் மட்டும் பிளாக், கீழே வந்து நமக்கு ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் ஆச்சு. ஃபான்ட்ஸ் ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே கிளிக் பண்ணியிருக்கேன், அதான் அப்ளை பண்ணவா வேண்டாமான்னு காமிக்கி. இப்போ ஐகான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதான் ஐகான்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் மொத்தமாக குளோபல் தீவில் இன்ஸ்டால் பண்ணால் கூட போதும், மொத்தமாக இது செட் ஆயிரும். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஐகான்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். கர்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் ஷேப் பிஹேவியர் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் எஃபர்ட் எப்படி இருக்கணும் இதெல்லாம் இப்போ பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இந்த மினிமைஸ் பண்ணுறது மேக்ஸிமைஸ் பண்ணுறதெல்லாம் நார்மலாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் விண்டோஸ் அந்த மாதிரி. இப்போ எனக்கு மேஜிக்கல் லேம்பில் வரணும் அப்படின்னா மேஜிக்கல் லேம்ப்னா இந்த பாருங்கள் போகும், கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸ்க்ரீன் எட்ஜஸ்னால் ஸ்க்ரீனில் எப்படி நம்ம ஏரோவை கொண்டு போகும்போது அது எப்படி காமிக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் எட்ஜஸ். டச் ஸ்க்ரீன் இப்போ விண்டோ மேனேஜ்மெண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேடி பிளாஸ்மா கொடுக்கும்போது மினிமம் ஓவர் லேப்பிங்னு கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா இப்போ நான் டால்ஃபின் ஃபயர் மேனேஜர் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஓரம் அப்படிங்கிறது தான் ஓப்பன் ஆகுது, ஓரத்தில் ஓப்பன் ஆகுது. எனக்கு எப்போதுமே எல்லா இதுவுமே ஓப்பன் ஆகுது, சென்டரில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நான் போட்டோம்னா சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டால்ஃபின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே எல்லா ஆப்ஸ் ஓப்பன் ஆகிறது ஃபுல்லாக சென்ட்ரலே ஓப்பன் ஆகும். டெஸ்க் ஸ்விட்சருங்கிறது நம்ம ஆல்ட் டேப் விண்டோஸில் ப்ரெஸ் பண்ணியிருப்போம் தெரியும். அந்த ஆல்ட் டேப் வந்து என்ன மாடலில் வேணும், இப்போ நான் ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். கேடியில் டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். ப்ரீஸ்குள்ளது இது ப்ரீஸ் வந்து தீமு. இப்போ எனக்கு ஃப்ளிப் ஸ்விட்ச் அப்படிங்கிறது எனக்கு தேவைன்னு வைங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து விண்டோஸ் 7 பார்த்துருப்பீங்க. விண்டோஸில் விண்டோஸ் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது காமிக்கும், அதான் ஃப்ளிப் ஸ்விட்ச்.
நீங்கள் எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே ஈஸியான கஸ்டமைசேஷன், ஷார்ட்கட்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டார்ட்அப் ஸ்டானோன், ஸ்டார்ட்அப்பில் என்னெல்லாம் உங்களுக்கு கீழே அந்த ஐக்கான்ஸ்லாம் வர்றது அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்அப். ஆட்டோ ஸ்டார்ட்டுக்கு டெஸ்க்டாப் சீசன் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விண்டோஸில் பார்த்துருப்பீங்க, அதில் நம்ம லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம்னு லோடிங் ஆகும். டிஃபால்ட் தீம் வந்து பின்னாடி இருக்கும். இதில் அப்படி இல்லை, நம்ம லாகின் என்டர் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது கொஞ்சம் லோடிங் ஆகுதுக்கு ப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ காமிக்கும். இதான் ப்ரிவ்யூ, ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்கு தேவைன்னா எல்லாமே கீழே இருக்கும். கெட் நியூ போட்டிங்கன்னா இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தால் போதும், எல்லாத்துக்குமே நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கலாம். எஸ்டிடிஎம் இது பார்த்தீங்கன்னா இது நம்ம தேவைன்னா இன்னும் லாக் ஸ்க்ரீன் வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது அடிஷ்னலாக நம்ம தீம் வந்து பின்னாடி செட் பண்ணிக்கிறது. எனக்கு இப்போ தீம் எதுவுமே இல்லை, ஏன்னா நான் வந்து ஜீனம் தான் என்னோடய டிஃபால்ட்டு உபுண்டு. சச்சி ஒரிஜினல் செட்டிங்ஸ் நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதில் மற்ற இதெல்லாம் காமனாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேடிஇ கனெக்ட் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க, இதில் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ஆப் நமக்கு கொடுத்துருவாங்க, கேடிஇ கனெக்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும் ஓப்பன் ஆகிடுச்சு. இது மூலமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கேடிஇ கனெக்ட் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதோட அல்டர்னேட்டிவ் தான் ஜிஎஸ் கனெக்ட். நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை வந்து சரியாக சொல்லலை. என்னென்னா கேடிஇ கனெக்ட் தான் நம்ம ஃப்ரெண்டில் இது எழுதி வச்சுருப்பேன், ஆனால் உள்ளே வந்து ஜிஎஸ் கனெக்டை பற்றி தான் சொன்னேன். நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே தான் ஒன்று தான். இதில் வந்து ஜீனோமுக்கும் கேடிஇக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஜீனோம் வந்து நம்ம தான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி போட வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படிலாம் போட வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே குளோபல் தீம்னா கெட் நியூ குளோபல் தீம் கொடுத்தா போதும். அப்படி எல்லாமே கீழே கொடுத்துருவாங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் இதில் நம்ம பேனல் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேனல் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் பேனல் வேண்டாம். விட்ஜெட்ஸ்லாம் இருக்குது, நிறைய விட்ஜெட்ஸ் போனீங்கன்னா தெரியும். ஆக்டிவிட்டீஸ், ஆக்டிவிட் பார், எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் ஃபோல் ரிவ்யூ, ஐக்கான்ஸ், டெஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஐக்கான்ஸ் ஒன்லி டெஸ்க் மேனேஜரும் இருக்குது. அப்புறம் அதோடய நேம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது நேமோடு சேர்ந்துருக்கும், அந்த இதுவும் டெஸ்க் மேனேஜர் இருக்குது. லாகவுட்க்கு கிளியர் பண்ணிக்கலாம். மீடியா பிளேயர் கூட இங்கே வச்சுக்கலாம். இப்போ அப்படி தூக்கி வச்சிங்கன்னா போதும், மீடியா பிளேயர் செட் ஆகிடும். எதுவும் பாட்டு ஒன்று இதிலே பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஒரு அல்டிமேட் லெவலாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப், டச் பேட், டாஸ்கேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நிறையா இதில் வரும். ஆக்டிவிட்டீஸ், ஆட் விட்ஜெட்ஸ், ஆட் பேனல். ஆட் பேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் மெனு பார் டாப்பில் உங்களுக்கு பேனல் வந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பேனல் எத்தனை பேனல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், நம்ம கஸ்டமைசேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம், விட்ஜெட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா எப்படி இதை வந்து மேக் வைஸ் மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மேக் வைஸ் மாதிரி பார்த்ததுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தீம்ஸ் தேவை. அந்த தீம்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு இப்போ தான் குளோபல் தீம்னு ஒரு தீம் செட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், மொத்தமே தீம், கர்சர், ஐக்கான்ஸ் எல்லாமே செட் ஆகிரும். நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் குளோபல் தீம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேக் மாதிரி தான் நம்ம மாற்ற போகிறோம், அதனால் மேக்குன்னு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த நேம் நான் வச்சு அதோட ஐக்கான்ஸ் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இருந்தாலும் டீட்டெயில்ஸாக பார்க்கணும்னு வைங்களேன், உங்களுக்கு ப்ரௌசரில் போய் இந்த நேம் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா வரும். இல்லைனா நம்ம வந்து ஜீனோமில் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணோம், பிளிங்க் ஸ்டோர்னு ஒரு பண்ணோம், அது மாதிரி கேடி லுக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கேடி ஸ்டோர்னு ஒன்று வரும் பிளிங்க்கு, அது ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், எல்லாமே ஐக்கான்ஸ் தான் இருக்கும். தீம்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க, இந்த தீம் இப்படி தான் இருக்கும் மொத்தமாக. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணும்போது இந்த தீம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி. இது லைட் வெர்ஷன், நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் டார்க் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்.
இன்ஸ்டால் ஆகட்டும். அது ஒரு ஐ இதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். நம்ம வந்து இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேனல் தான் உண்டு, டக்கு இதுக்கு கிடையாது. கேடிக்கு டக்கு வேணும்னா நீங்கள் வந்து சுடு ஆப்ட் கெட் இன்ஸ்டால். நான் ஜீனோம்லேயே சொல்லியிருக்கிறேன், ஜீனோம் கஸ்டமைசேஷன்லேயே. இதுலேயும் அதே சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன சாஃப்ட்வேர்னால் லேடி டக், லேடி. என்ட்ரு பண்ணிக்கோங்க, லாகின் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். நெட் கனெக்ஷன் தேவையில்லை, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணால் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ சிஸ்டம் செட்டிங்ஸ் இன்னும் இன்ஸ்டால் ஆகி முடிக்கலை. கரண்ட்லி இன்ஸ்டால் ஃபுல் தீம் செட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேனல் வந்து எப்படி மேலே டாப்பில் வச்சு, நம்ம மேக் ஓஎஸில் மேலே தான் டாப் பேனல் இருக்கும், அது மாதிரி நம்ம எப்படி மாற்றுறது. எடிட் பேனல் போனீங்கன்னா இந்த பேனலில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் வேறு பேனல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் மெனு பார் கொஞ்சம் சின்ன பேனலாக இருக்கும். நீங்கள் வேறு பேனல், அதில் மூணு பேனல் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன், டிஃபால்ட் பேனல், எம்டி பேனல். நான் அப்ளிகேஷன் பேனல் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த ஐக்கான்ஸு வந்து நம்ம வந்து அங்கே சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நீங்கள் விட்ஜெட்ஸில் போய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணி மேலே தூக்கிக்கிறேன், எல்லாமே எல்லாத்தையுமே மேலே வச்சு. ஸோ டெஸ்க் டாப் எல்லாமே வந்துருச்சு. இப்போது இதை நம்ம கிளிக் பண்ணி மேலே அந்த இதில் அட்டாச் பண்ணிடணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் விட்ஜெட்ஸில் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து மொத்தமாக சிஸ்டம் ட்ரைன் இருக்கும், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து மேலே ஓகே இந்த மேக்ஓஎஸ் தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. முதல்ல நம்ம இதை முடிச்சிருவோம். பேனல் வந்து வேறு உங்களுக்கு வந்து மேலே டாப்பில் வந்து அப்ளிகேஷன் மெனு அப்படின்னு வரணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா விட்ஜெட்ஸ் எடிட் பேனல் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஆட் விட்ஜெட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இது எல்லாமே நம்ம வந்து பேனலில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்க் மேனேஜர் வந்து நான் ஐக்கான்ஸ் ஒன்லி டெஸ்க் மேனேஜர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஐக்கான்ஸ் ஒன்லி டெஸ்க் மேனேஜர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம், குளோபல் மெனு ஆட் பண்ணிக்கலாம். குளோபல் மெனு ஆல்ரெடி இருக்கும். குளோபல் மெனுனா மேலே வந்து நமக்கு வந்து ஃபைல் வியூ அப்படிலாம் நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லேயும் காமிக்கும்ல, அதுக்கு தான் குளோபல் மெனு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் லான்ச்சர் ரெண்டு இருக்குது, அப்ளிகேஷன் லான்ச்சர், அப்ளிகேஷன் மெனு. இப்போ அப்ளிகேஷன் லான்ச்சரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டாப்பில் தூக்கி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் லான்ச்சர் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வேறு அப்ளிகேஷன் லான்ச்சர் இல்லாமல் அப்ளிகேஷன் மெனுனா என்னென்னு பார்ப்போம். குளோபல் மெனு வந்து நமக்கு இந்த இதில் இடையில இருந்தால் நல்லாயிருக்கும். அப்ளிகேஷன் மெனு, ஓஸ் அப்ளிகேஷன் மெனு அப்படி கிளிக் பண்ணி மேலே அப்ளை பண்ணிடுங்க. கிளிக் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் மெனுவும் நமக்கு வந்துன்னா இப்படி நம்ம இதில் பார்த்துருப்போம், அதாவது மேட்டில் வந்து கொஞ்சம் மாடலாக இருக்கும். மேட்டு அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்பி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாடலில் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மேல் டாப் பேனல் முடிஞ்சு. இப்போ குளோபல் மெனு நான் என்னென்னு காமிக்கிறேன். குளோபல் மெனு சரியாக ஒர்க் ஆகலாம், லாஸ்ட் காமிக்கிறேன். இப்போது வேறு என்ன பார்க்கலாம்னா கீழே உள்ள பேனல் நமக்கு தேவையில்லல்ல, அதுக்காக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எடிட் பேனல் போயிட்டு ரிமூவ் பேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. பேனல் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து லேட்டி டெக்குங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டோம், இன்ஸ்டால் ஆக்கியாச்சு. அது வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா லேட்டி டெக்குன்னு டைப் பண்ணிக்கோங்க, லேட்டின்னு வந்துடும். எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு, லேட்டிங்கிற டக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து டக் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஜீனோம்லையும் இதை பற்றி போட்டிருக்கிறேன். ஆல்வேஸ் விசிபிள் கிளிக் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து டக் வந்து எப்போதுமே இருக்கிற மாதிரி. இல்லைனா ஒரு ஆப் வந்து வரும்போது நமக்கு டக் ஹைட் ஆகணும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டாட்ச் ஆக்டிவ் எதுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம் நம்ம. இது சைஸ், நான் ஏற்கனவே ஜீனோம்லேயே சொல்லியிருக்கிறேன் சைஸ் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது. எஃபர்ட்ஸ் எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதுக்கு தகுந்தப்போ நம்ம யூஸ் பண்ணி கஸ்டமைசேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு என்ன ஐக்கான்ஸ்லாம் நமக்கு தேவையோ அந்த ஐக்கான்ஸ்லாம் நான் வந்து டக்கு லேட்டியை பற்றி சரியாக சொல்லலை. நீங்கள் அதை கஸ்டமைசேஷன் பண்ணி எப்படின்னு நான் ஜீனோமில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இதில் ஐக்கான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஐக்கான்ஸையும் டெஸ்க்டாப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இது இதுக்கு மாத்திர மாதிரி இருக்கும். ஃபயர் பாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இல்லைனா உங்களுக்கு எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பின் லான்ச்சர் இப்போ ரிதம் பாக்ஸ் வந்து இருக்குது. ரிதம் பாக்ஸுங்கிறது ஒரு ஆடியோ சாஃப்ட்வேர், ஆடியோ பிளேயர். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணி ஜஸ்ட் பின் லான்ச்சர்னு கொடுத்தா போதும், அவ்வளோதான். இனிமேல் அது பாட்டுக்கு நமக்கு லான்ச்சர் இருந்தால் பார்த்தீங்களா இந்த வந்துருச்சு பாருங்கள், குளோபல் மெனு. இதுதான் குளோபல் மெனு. இப்போ பேனல் போயிட்டு நமக்கு வந்து குளோபல் மெனு வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் லான்ச்சருக்கு அடுத்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஐகான்ஸ் ஒன்லி டெஸ்க் மேனேஜர். இது ஃபுல்லாக இப்போ எதுக்காக நமக்கு இந்த ஃபைல் எடிட் அந்த குளோபல் மெனு எதுக்கு இருக்குன்னா, நான் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால் எனக்கு இருக்குது. இப்போ நான் ஃபயர் பாக்ஸ் வேண்டாம், ஃபயர் பாக்ஸ் வேண்டாம், ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஓப்பன் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிஎல்சி பிளேயர் எல்லாமே பின் லான்ச்சர், பின் லான்ச்சர் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு, அப்புறம் தான் பின் ஆயிரும். இது கொஞ்சம் லேட்டாகும், ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஆட் பண்ணியே நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா சிம்பிள் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு, அதனால் நான் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்க சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நம்ம எதனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டக்கில் நம்ம எதனாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் இருக்குது, கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு பின் லான்ச் பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குளோபல் மெனு வந்து நான் மேக் ஓஎஸ் குள்ளது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓப்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இதில் மட்டும் நான் லான்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஓஎஸ் தீம் வந்து எனக்கு குளோபல் தீமாக நமக்கு இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போது கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்ளை மட்டும் கொடுங்க, ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் லோட் ஆகணுங்களா. எல்லா தீம் வந்து நமக்கு செட் ஆகணும், அதனால் மொத்தமாக நமக்கு லோட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு குளோபல் தீம் செட் ஆகிரும். உங்களுக்கு வந்து இப்போ மொத்தமாக குளோபல் தீம்னால தீம்ஸு, கலர்ஸு, ஐகான்ஸ், கர்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த வேறு ஐக்கா, எனக்கு இந்த ஐக்கான்ஸ் வேண்டாம், ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஐக்கான்ஸ் மட்டும் போதும், தீம் தானா இது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் ஐக்கான்ஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது வேண்டாமோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஓஎஸ் மாதிரி நமக்கு கலராக மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த சொல்லுங்க ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம், இந்த மேலே ஒரு டாப் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து இந்த சைடு மேக்ஓஎஸ் நமக்கு மேக்ஓஎஸ் மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம அதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன், இது ஒயிட் ஷர். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ண ஐகான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண ஐகான்ஸ் தான். இதுவும் மேக்ஓஎஸ் குள்ளது தான் பார்த்தீங்களா, மேக்ஓஎஸ் குள்ளது தான். இதுவும் நான் நீங்கள் வந்து ஆல்வேஸ் விசிபிள்னு கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கோங்க. டெல்லி டார்க், டெல்லி அந்த இந்த ஐகான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐகான்ஸ். கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு, மேக்ஓஎஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் லுக்கு வந்து நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி மேக்ஓஎஸ் மாதிரி எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம், ரொம்பவே ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸி தான். ஜீனோமை பற்றி போட்டிருக்கேன், ஜீனோமோட இது ரொம்ப ஈஸியான கஸ்டமைசேஷன், நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க. கேடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் வீடியோ போட்டிருக்கேன்.
தெரியாதவங்க பார்த்துக்கங்க. ஓகே பாய், தேங்க்யூ. எதுவும் வீடியோ வேணும்னா கீழே கேளுங்க, நான் போடுறேன். லினக்ஸை பற்றி எதுவும் வீடியோ வேணும்னா கேளுங்க, போடுறேன். ஓகே.